செத்துட்டாலா என்ன? சாக மாட்டிக்கிறா ஃபாதர். டேய், உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன். பழிக்கு பழி வாங்குண்டா. செத்து தொலை. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருக்கதானே சாமி, வாங்க போவோம். இல்ல, இவ சாகிறதுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை என்ன? நான் திரும்பியும் வருவேன். இவளோட ஆவி திரும்பியும் வந்து நம்ம எல்லாரையும் பழி வாங்கிருச்சுன்னா இப்பவே நான் இவ ஆவிய பிடிச்சி ஒரு கோட்டுக்குள்ள அடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருஜி ஒரு கோட்டையை பிடிச்சான். அந்த கோட்டையில என்னோட ஆவியை விட்டுட்டான். ஆனா அதுக்கு பாதுகாக்கிறதுக்கு தான் உங்களை அந்த குருஜி படைச்சான். உங்களை படைச்சிருக்கிறதுக்கு காரணமே இந்த மாயாவை பாதுகாக்கணும். ஒரு ரத்தம் கூட இங்க படக்கூடாது, புரியுதா? எங்களுக்கு நல்லாவே புரியுது. எங்களை மன்னிச்சிடு. இனி மன்னிப்பலா கேட்டு என்ன பிரயோஜனம்? இப்ப அந்த மாதிரி ஏதோ ஒன்னு பண்ணிக்கிட்டுப்பா என்ன பழி வாங்குறதுக்கு. கவலைப்படாத மாயா, இனி நாங்க உன் கூட இருப்போம். இங்க பாரு, அழுவாத. என்ன பாரு, அழுவாத. நாங்க உன் உடம்புக்குள்ள போடுறோம். உன் உடம்புக்குள்ளேயே நாங்க இருப்போம். நீ எப்ப வானு கூப்பிடுறியோ அப்ப நாங்க வருவோம். காய் வர. இதுக்கு மேலதான் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது.